வணக்கம். என் பெயர் ஆர் சீனிவாசன். நான் இப்பொழுது மேலப்புத்தனேரி அருள்மிகு செல்லம்மன் திருக்கோவில் சிறப்புகள் குறித்து தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்புத்தனேரி கிராமத்தில் வயல்களுக்கு நடுவே அம்பாள் ஏகாந்தமாக 8 கரங்களுடன் வீட்டிருந்து குழந்தைவரம், திருமணத்தடை, வேலைவாய்ப்பு, கல்வி வளர்ச்சி, உடல்நலம் என பக்தர்கள் எதற்காக பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்கிறார்களோ அப்பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருபவர். இத்திருக்கோயிலில் ஸ்ரீ வெற்றி விநாயகர், ஸ்ரீ க்ஷேத்திர கால பைரவர், ஸ்ரீ தலவாய் மாடன், ஸ்ரீ தலவாய் மாடத்தி சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீ விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்றும், ஸ்ரீ காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்றும், அம்பாளுக்கு மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை, நவராத்திரி பூஜை, கொலு வைத்தல், மார்கழியில் சூறை திருவிழா, வருஷாபிஷேக விழா, கொடை விழா, ஆடி மாதம் கூழ்வார்த்தல், சைவ படைப்புகள், பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோயிலின் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் 5/2/2022 ஆரம்பித்து 7/2/2022 மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 8/2/2022 முதல் 48 நாட்கள் மண்டல பூஜைகள் சிறப்பாக கலசஹோமத்துடன் நடைபெற்று வந்தது. மண்டல பூஜையின் நிறைவு நாளான 27/3/2022 அன்று காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கி தொடர்ந்து துர்கா பூஜை மற்றும் 108 சங்காபிஷேக பூஜை, கும்ப பூஜை நடைபெற்று 16 வகையான திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகமும், வெள்ளி தாமரை மலர்களால் அர்ச்சனையும், கலசாபிஷேகமும், அலங்கார தீபாரணையும் நடைபெற்று மண்டலாபிஷேகம் பூஜை நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்றனர். இத்திருக்கோயிலுக்கு திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் பசவபுரம் பஸ் நிறுத்தத்தில் இறங்கி பொட்டல்குளம் வழியாக செல்ல வேண்டும். இத்திருக்கோவில் அரசின் இந்து சமய அறநத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் நிர்வாகம் செய்யப்படுகிறது. ஒரு கால பூஜை மட்டும் நடைபெறும் கிராம கோயிலாகும். நடைதிறப்பு நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. தற்போது கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேக பூஜையினை நிகழ்ச்சிகளை காண்போமா? மேலமுத்தனேரி செல்லம்மன் கோவிலில் மண்டல பூஜை நடைபெற்றது. மேலமுத்தனேரி செல்லம்மன் கோவிலில் கடந்த பிப்ரவரி 7 அன்று கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெற்று வந்தது. மண்டல பூஜையின் நிறைவு நாளான அன்று கணபதி ஹோமம், துர்கா ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்காபிஷேக பூஜை, கும்ப பூஜை ஆகியவை நடைபெற்றது. 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம், சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் ஒத்துழைப்புடன் உபயதாரர் சீனிவாசன் சிறப்பாக செய்திருந்தார்.